இறங்குடா இறங்குடா நீ முதல்ல இறங்குடா என்னடா ஏய் மச்சான் வெயிட் ஆ குறா அத குடு வா குறா வாடா வாடா பரவாயில்லை நான் கொண்டு வரேன் ஏய் வாடா மா வாங்க தம்பி வாங்க உட்காருங்க மலரே மலரே தண்ணி எடுத்துட்டு வாமா சரி மா மச்சா நீ வரதா அவங்க வரவே இருக்கறத பாக்குறப்ப நீ இந்த வீட்டு மாப்பிள மாதிரியே ஃபீல் ஆகுறா மச்சா நீ சொன்னது மட்டும் உண்மை ஆயிடுச்சுன்னு வெச்சுக்க உனக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா என்ன விஷயம் தம்பி உங்களுக்குள்ளே எதை பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணுலமா சும்மா இது உனக்கு ஒரு வீடு ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் வேற ஒண்ணு இல்ல நெசந்தன் தம்பி இது உங்க வீடு மாதிரி தான் நீங்க எப்ப வேணா வரலாம் போலாம் சரிமா வா குடு வாங்க என்னங்க இந்தடா மெதுவா வாங்க சார் என்ன சார் எல்லாம் புடவை பாக்ஸா இருக்கு இந்த ஊர்லயே துணி கடை ஆரம்பிக்க போறீங்களா அதெல்லாம் இல்ல தேனே கோபியோட கல்யாணத்துக்காக எல்லாருக்கும் புடவை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு நிமிஷம் இந்தாங்கம்மா என்ன யோசிக்கிறீங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க மா யாருக்கு என்ன செட் ஆகும்னு என் நண்பன் பார்த்து பார்த்து எடுத்திருக்காமா உங்க யாருக்கு எங்க செலக்சன் பிடிக்காமலாம் போகாது ஒருவேளை கலரோ டிசைனோ பிடிக்காம போச்சுன்னு வச்சுங்களேன் மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இத வாங்கிக்கிட்டா தானே பிடிக்காதா பிடிக்குமாங்கிற கேள்வி வரும் மன்னிச்சிருங்க தம்பி இது எங்களுக்கு வேணாம் என்னமாச்சு ஏன் அப்படி சொல்றீங்க எங்க மேல இருக்கிற அன்பால தான் நீங்க இதை செய்யறீங்க ஆனா இத வாங்கிக்கிற நிலைமையில நாங்க இப்ப இல்லை என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு நாள் பொண்ணு வீட்டுக்கு ஒரு நாள் முழுசா என் மாப்பிள்ளை ரெண்டு நாள் செலவழிச்சிருக்கான் இதை நீங்க வாங்கிட்டா தானே அவன் சந்தோஷப்படுவான் முதலாளி வீட்டுக்குமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க ட்ரெஸ் மட்டும் இல்லைங்க பொண்ணு வீட்டு சர்வா செயின் மோதிரம்லாம் போடணும்ல அதெல்லாம் முறையா செஞ்சாச்சு அங்க முடிச்சு தானே இங்க வர்றோம் இதெல்லாம் எங்களோட கடமை தம்பி நாங்க தான் இதெல்லாம் பண்ணணும் நீங்க எதுக்கு போய் இதெல்லாம் செஞ்சீங்க ஏன் நான் செய்ய கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே நீங்க எங்களுக்கு நிறைய செஞ்சிட்டீங்க தம்பி முதலாளி கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினதுல இருந்து பூ கொடுத்து உறுதிப்படுத்துற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நடத்தி கொடுத்துருக்கீங்களே அந்த நன்றி கடனையே எப்படி தீர்க்கறதுன்னு எனக்கு தெரியல மேல மேல ஏதாவது செஞ்சு எங்களை இன்னும் கடங்காரங்களாக்காதீங்க தம்பி எதுக்குமா பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான் சொல்லி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல ஒருவேளை நான் அப்படி நினைச்சாலும் நீங்க என்ன அண்ணியமா தான் பாக்குறீங்கல்ல ஐயோ அதனாலதான் நீங்க என்கிட்ட இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களோ ஐயோ அப்படிலாம் இல்ல தம்பி எல்லா விசேஷத்திலையும் நீங்க முன்ன நின்னு செய்யுங்க அது போதும் எங்களுக்கு இப்படி செலவு பண்றது மட்டும் வேணாமே நீங்க நல்ல நோக்கத்தோட தான் செய்யறீங்க ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல மா முதல்ல இந்த ஊர் என்ன சொல்லும்
இந்த மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கற கவலையை முதல்ல விடுங்க. நாம ஒண்ணு அடுத்துவங்களுக்காக வாழல, நமக்காக தான் நாம வாழறோம். அன்னைக்கு கோபி வெளிய வர வரைக்கும் எல்லாரும் மலர தப்பாதானே பேசினாங்க. கோபி வந்த உடனே அப்படியே பேச்சு மாத்திட்டாங்க. இல்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேச்சுக்காகலாம் நாம பயந்துட்டு இருந்தோம்னு வைங்க, நாம வாழவே முடியாது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாம நடந்துக்கிறது மட்டும்தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காம தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்கம்மா, பிளீஸ். மயில, நீயாவது அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா? எங்க அம்மாவோட முடிவுதான் சார் எங்க முடிவும். தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க, எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் ஜீவாவோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ ஆசையாக உங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தான் தெரியுமா? ஊரை காரணமாக சொல்லி இதை நீங்கள் வேணாம்னு சொல்கிறது எனக்கு நியாயமாகவே படலை. நான் இந்த ஊருக்காக மட்டும் இப்படி பேசலை தம்பி. நான் சுயமாக சம்பாதிச்சு வச்ச காசில் தான் என் மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு. இப்போ நீங்க செய்யற இந்த உதவியை நான் ஏத்துக்கிட்டா என் தன்மானத்தை நானே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுங்க. அதனாலதான் இந்த விஷயத்துல நான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. சரிம்மா, இப்ப எனக்கு புரியுது. உங்க தன்மானத்தை காயப்படுத்தணும்னு சொல்லி சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. இதுதான் உங்க சங்கடத்துக்கு காரணம்னா இனிமே நான் எந்த சலுகையும் செய்யல, சரியா? ஆனா பட் இதை மட்டுமாவது வாங்கிக்கங்க பிளீஸ். சரிங்க தம்பி. ஆனா இதுவே கடைசியா இருக்கட்டும். மலர் வாங்கிக்க. மலர் இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். பேணு, உங்களுக்கு சேர்த்து தான் எடுத்திருக்கோம். ரொம்ப நன்றி சார். எங்க என்ன விட்டுருப்பீங்களோன்னு பயந்துட்டேன். ஆக்சுவலா கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நானே ஏத்துக்கலான்னு தான் நினைச்சேன். ஏன்னா உங்க நிலைமை எனக்கு தெரியும். திடீர்னு இவ்வளவு பெரிய செலவை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு சொல்லி எனக்கு கவலையாவே இருந்தது. நான் சீட்டு போட்டு வச்சிருக்கிறேன் தம்பி. அந்த பணத்தை வச்சு இவ கல்யாணத்தை முடிச்சிருவேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு நாட்டைய முதலாளிய நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவர் எந்த வில்லங்கமும் பண்ணாம நீங்க தான் முதலாளி பாத்துக்கணும். அம்மா, கடவுளே குடுக்க வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன். அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க, சரியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. மலர், தம்பிக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. இல்லங்க, நாங்க கிளம்புறோம், கொஞ்சம் வேலை இருக்கு. ரொம்ப நன்றி தம்பி. வர மயில. எல்லாத்துக்கும் வரங்க. அவன் காரியத்துல தெளிவாதான் இருக்கு. என் லவ் டெவலப் ஆகுதோ இல்லையோ? உன் லவ் நல்லா டெவலப் ஆகுதுரா. நெல்லுக்கு பாயறது புல்லுக்கும் பாயட்டுமே. ஒரு நிமிஷம் சொல்லு மயில. கல்யாணம் பேசி முடிச்சதோட
உங்க வேலை முடிஞ்சதுன்னு நீங்க ஒதுங்கி இருக்கலாம். அதையும் மீறி நீங்க ஏன் இதெல்லாம் இழுத்து போட்டு செய்றீங்க? நீங்க நெருங்கி நெருங்கி வரது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இது ரொம்ப சின்ன ஊரு. நீங்க எங்க கிட்ட ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது ரொம்ப தப்பா போயிடும். ஏ மயிலு, என்னடி பேசுற? ஒருவேளை இதெல்லாம் செஞ்சா நான் மனசு மாறிடுவேன் நீங்க நினைச்சீங்களான்னு தெரியல. அப்படி நீங்க நினைச்சிருந்தா என்ன ரொம்ப மோசமா எடை போட்டீங்கன்னு அர்த்தம். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். பெரிய அக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனால மிச்ச இருக்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க முடியாம செஞ்சிடாதீங்க. நீ மனசெல்லாம் மாற வேண்டாம், அப்படியே செலையாட்ட இருந்துக்கோ. டேய், அவ பாட்டு கேவலமா பேசிட்டு போயிட்டு இருக்க, நீ பாட்டு பேசாம பாத்துக்கிட்டு இருக்க. போல வா. நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாடா. Thank you.
முதலாளி லெஃப்ட்ல திரும்பணும். எனங்க காயத்ரி இந்த லெஃப்ட்ல திரும்பணும்னு சொல்றா. எனக்கு காது கேக்கும். என்னங்க இங்கேயே நிறுத்திட்டீங்க? நாம ஏன் அந்த பக்கம் போணும்? முதலாளி நம்ம வீடு அங்க தான் இருக்கு. 3 வருஷமாயும் இன்ன மறக்கல. பொறந்து விட்டு எப்படிங்க ஒரு பொண்ணால மறக்க முடியும்? இறங்கு. உன்னதா சொல்ற காயத்ரி இறங்கு. முதலாளி எங்க? எதுக்கு இவ்வளவு இங்கே இறங்க சொல்றீங்க? நீ பேசாம இரு பவானி. ஓ லக்கேஜ் எடுத்துட்டு இறங்க. வீடு பக்கம் தானே, நடந்து போ. முதலாளி நீங்களும் நம்ம வீட்டுக்கு? எது நம்ம வீடா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு காயத்ரி, என் அந்தஸ்துக்கு சமமானவங்க வீட்டுக்கு தான் நான் போவேன். இல்லைனா என்னை விட பெரிய மனுஷன் வீட்டுக்கு தான் போவேன். நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட கைகட்டி வேலை செய்யற நாற்றாய ஏ லெவலுக்கு வந்துட்டானா இல்ல நான் உங்க லெவலுக்கு வந்துட்டானா? முதலாளி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அப்படினா எந்த தைரியத்துல என்ன நீ வாணு கூப்பிடுற? ஒண்ணனா ஊருக்கு கூட்டிட்டு வந்ததால எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இத பாருங்க, என்ன இருந்தால அது நம்ம சம்பந்தி வீடுங்க. ஆட்ராயனுக்கு நான் இன்னும் சம்பந்திங்கிற அந்தஸ்தை நான் இன்னும் கொடுக்கவே இல்ல. இவ்ளோ கால ஆகியும் இன்னும் அதே கோவத்தோட இருந்தா என்ன அர்த்தம்? சாகர வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். சரிங்க, உங்களுக்காகவும் வேண்டாம் அவளுக்காகவும் வேண்டாம். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. நம்ம மருமகளை இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போனோம்னு தெரிஞ்சா அது நல்லாவா இருக்கும்? ஊர்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்க இத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் இவ்ளோ இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்ததே ஓ வார்த்தைக்கும் கார்த்தியோட வார்த்தைக்கும் நான் கொடுத்த மரியாதை. வீட்டுக்குள்ள போலனாலும் பரவாயில்ல, வாசல்யாவது விட்டுட்டு வந்துடலாம்ல. இல்ல பவானி, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. உனக்கு உன் மருமக மேல அவ்வளவு பாசம்னா நீ அவளோட நடந்து போய் வீட்டுல விட்டுட்டு வா. பவானி, ஆனா ஒண்ணு, நீ என் விருப்பத்தை மீறி போறது என்ன நீ கேவலப்படுத்துற மாதிரி. உனக்கு அதுதான் சந்தோஷம்னா போ, தாராளமா செய். இத பாரு, மாமா பேசினதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. அப்புறம் உங்க அப்பா கிட்ட எதையும் சொல்லிக்காத. விடு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். வரேங்க, வரேன். மறக்காம உங்க வீட்டுக்கு போனது போன் பண்ணுமா, சரியா? வரேம்மா. கசோரி என்ன பண்ணிட்டு இருக்க? சுபாதாங்க இருக்கேன். தம்பி என்ன பண்றான்? தம்பி தூங்கிட்டு இருக்கான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோங்க. நான் வந்த வேலை இன்னும் 1-2 நாள்ல முடிஞ்சிடும். சரிங்க, வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். பத்திரமா வாங்க. சரி, நான் வச்சுமா?